ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் விற்பனை படுஜோர். கண்காணித்து பதுக்கி வைத்த ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான குட்கா புகையிலை பொருள்களை அசால்ட்டாக தூக்கிய காவல்துறையினருக்கு எஸ்பி பாராட்டு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருள்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக பல்வேறு தகவல்கள் வெளியானதை அடுத்து இதனை தடுக்கும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் சுருதி உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் பேரில் அரக்கோணம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேஷன் அறிவுறுத்தலின்படி அரக்கோணம் நகர காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் பசலை ராஜ் தினேஷ் ஆகியோர் தலைமையிலான போலீசார் அரக்கோணம் காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது வெங்கடேஷபுரம் அகநகர் பகுதியில் உள்ள கடையின் அருகே இருந்த நபர் போலீசாரை பார்த்து தப்பிக்க முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. அவரை மடக்கி பிடித்து விசாரித்த போது குட்கா போன்ற புகையிலை பொருள்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நாராயணன் சடகோபன் பழனிப்பேட்டை அரக்கோணம் என்பவரை கைது செய்து எவர் பதுக்கி வைத்திருந்த அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 337 கிலோகிராம் எடை கொண்ட ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து அரக்கோணம் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு நாராயணன் அனுப்பி வைக்கப்பட்டார்.